ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் டேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எனர்ஜி ஏர் பம்ப் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது எமர்ஜென்சி டைமில் வந்து ஏதாவது கரண்ட் இல்லை அப்படின்னா இந்த இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இதில் வந்து தண்ணி ஃபில்லாக வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் வந்துக்கிட்டே இருக்குது, பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஃப்ரீ எனர்ஜி ஏர் பம்ப் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வாட்டர் கன் இருந்தால் எடுத்துக்கோங்க, ஒரு வாட்டர் கன்னே வந்து போதும். இதில் வந்து நம்ம எந்த வாட்டர் கன்னாலும் வந்து மாட்டிக்கலாம். அந்த ஒரு வாட்டர் கன் மூடியில் தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து ஏரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும் பார்த்தீங்களா, அது வந்து அக்வாரியம் ஷாப்லேயே இருக்கும். இது வந்து 1-5 ரூபா இல்லைனா 7 ரூபா சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரெண்டு தேவை, ரெண்டுத்துக்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க. இதை வச்சு தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வந்து விழுகணும், எவ்வளோ ஏர் வந்து உள்ளக்கு வந்து வரணும்னு நம்ம வந்து கணக்கு வந்து வச்சுக்கலாம். இதில் அது போக வந்து ஏர் வந்து பார்த்திங்கன்னா பபிள்ஸ் வந்து வரும் பார்த்தீங்களா, அந்த இதை ஒன்று வாங்கிக்கோங்க. அது போக அது இல்லை அப்படின்னா நம்ம மூடிலேயே அதுவும் செட் பண்ணிடலாம். அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு டியூப் வந்து தேவைப்படும். அக்வாரியம் ஷாப்பில் வந்து ஏர் பம்புக்குரிய டியூப் கேட்டிங்க அப்படின்னா தருவாங்க. இது வந்து நான் 1 மீட்டர் அளவுக்கு வந்து வாங்கிட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருள் இருந்தாலே நம்ம வந்து செய்ய ஆரம்பிச்சோம்னா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃப்ரெண்ட். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் கேன் மூடியில் வந்து 2 ஹோல் வந்து போடணும். அது வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்று வாங்கியிருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு இருந்தாலே வந்து போதும். இதுதான் வந்து வாட்டர் வந்து உள்ளக்கு விழுகிறது எவ்வளோ அளவுன்னு வைக்கிறதுக்கும், அது போக வந்து ஏர் வந்து எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படுதோ அந்த இதை ரெண்டு செட் பண்ணுறதுக்காக இந்த இது வந்து வச்சிருக்கோம். சரி, ஓகே, அதை வந்து நம்ம சால்ட்ரிங் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் நான் வந்து ஹோல் வந்து போட போகிறேன். இன்வெர்ட்டர் வந்து நம்ம செஞ்ச இன்வெர்ட்டர் தான். இங்கே வந்து காலையிலேருந்து கரண்ட் இல்லை, இன்றைக்கி ஷட் டவுன். ஸோ அதனால தான் இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணி வந்து நான் வந்து இதை வந்து ஹீட் படுத்துகிறேன். இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கண்டிப்பாக பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கரண்ட் போன சமயத்தில் ஏதாவது ஒன்று அர்ஜென்ட்டாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இந்த இன்வெர்ட்டரை நம்மளாக வீட்டிலேயே செஞ்சதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை யூஸ் பண்ணி வந்து 2 ஹோல் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து 2 ஹோல் அளவு வந்து நம்ம வந்து போட்டாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, ஓகே, இதுக்கடுத்து இந்த இதை வந்து உள்ளக்க வந்து ஃபிட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன் நான். இந்த இது இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஹோலை வந்து கொஞ்சம் பெருசாகிக்கலாம். அதில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டை வந்து போட்டாச்சு. இதில் வந்து கொஞ்சம் சின்ன ஹோலே போட்டுக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து லாக் இருக்கிற மாதிரி தந்திருப்பாங்க. உள்ளக்கு போயிடுச்சு அப்படின்னா வெளியே வந்து வராத அளவுக்கு இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து லாக் ஆகிக்கிறோம். இதில் வந்து ஜஸ்ட் வந்து இப்படி அமைக்கிறீங்க அப்படின்னா நல்லா உள்ளக்கு போயிடுச்சுன்னா பாருங்கள், கிச்சன் வந்து பிடிச்சிக்கிறோம், வெளியே எடுத்தாலும் நம்மளுக்கு வந்து வராது. ஸோ அதுக்கடுத்து நம்ம எதையாவது வச்சு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒட்டிக்கிறோம். அதுக்கடுத்து இதையும் அதே மாதிரியே வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். அவ்வளோதான், இதையும் நம்ம வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணியாச்சு. நல்லா உள்ள ஆழம் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து எதுனாலும் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ஏருக்கு பண்ணிக்கலாம், இது வந்து வாட்டர் அளவு வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது கூட நம்மளுக்கு மோஸ்ட்லி தேவைப்படாது, இதை கூட நீங்கள் டைரெக்டாக வச்சுக்கலாம். ஏருக்கு மட்டும் நம்ம வந்து கரெக்டாக வந்து பார்க்கணும். சரி, ஓகே, இது வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து பபிள்ஸ் வந்து வரும்ல, அது எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். 2 மூடியை வந்து எடுத்துக்கோங்க. அந்த 2 மூடியில் வந்து எம்சியில் வந்து ஒரு சைடு வந்து எடுத்து நல்லா வந்து அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வெயிட்டாக இருக்கணும், அதுதான் கீழ் நோக்கி இருக்கும். அல்லைனா நம்மளுக்கு மிதந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணி ஒட்டிட்டு கொஞ்சம் காய விட்டுருங்க. காய விட்டதுக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு ஓட்டையும் போட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஏர் இது வந்து பார்த்திங்கன்னா வரது ரெடி ஆயிரும். இதுக்கு அடுத்து நம்ம வந்து அந்த அக்வாரியம் ஷாப்பில் உள்ளதையே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இதிலேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், டைட்டாக நம்மளுக்கு ஒட்டிக்கிறோம். மேலே லைட்டாக வந்து ஒட்டிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம வந்து கடைசி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது போக வந்து இந்த இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒட்டணும். ஒட்டுறது வந்து நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணியும் ஓட்டலாம், இல்லாட்டினா நீங்கள் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணியும் ஓட்டலாம். நான் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணியே இதை வந்து ஒட்டிடுறேன் ஃப்ரெண்ட். ஜஸ்ட்டு மேலே வந்து அப்படியே வந்து ஃபெவிக்விக்கை வந்து அப்ளை பண்ணுங்கள். இப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து பிடிச்சிக்கிறோம், கொஞ்சம் கூட இதாகாது. அந்த கேப்லேயும் வந்து ஃபெவிக்விக் வந்து உள்ளக்க வந்து பேய்க்கிறோம். ஸோ அதனால் ஏர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வராது. அவ்வளோதான், நம்ம வந்து சுற்றி வந்து அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் டைட்டாக வந்து இந்த மாதிரி வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோதான், அதுக்கடுத்து நம்மளுக்கு வந்து வரவே வராது, ஸ்ட்ராங்காக வந்து பிடிச்சிக்கிறோம். அவ்வளோதான், நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கடுத்து மேலே வந்து நம்ம சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போடணும். அது வந்து இந்த மாதிரி ஊக்க வச்சே வந்து போட்டுக்கோங்க. நீங்கள் ஒரு ஏகப்பட்ட இடத்துல வந்து இந்த மாதிரி ஓட்டை வந்து போட்டுக்கிட்டே இருக்க இதுவே நல்லா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பபிள்ஸ் வந்து இதிலேருந்து வரும். பக்கத்தில் நெருங்கி கூட வந்து ஏகப்பட்ட ஓட்டை வந்து போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு சுற்றி வந்து போட்டுக்கோங்க. சுற்றி போட்டதுக்கு அடுத்து சைடு சைடு வந்து போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நம்ம நிறைய ஹோல்ஸ் வந்து போட்டுட்டோம். அதுக்கடுத்து நம்ம இந்த இதை வந்து சேர்த்தாப்பில் வந்து ஃபிட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு இதுவும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம இதை வச்சுட்டு உள்ளக்க வச்சுட்டோம் அப்படின்னா போதும், பபிள்ஸ் நம்மளுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், சிம்பிளான மெத்தடில் நம்ம வந்து டிசைன் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து நம்ம வந்து அந்த இதை வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணுறது தான் நம்மளுக்கு. ஸோ இந்த டியூப் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இதை இது 2 டியூப்பை வந்து நீங்கள் வந்து வைக்கணும். ஒன்று வந்து ஏர் பம்புக்கு வந்து வரும், அதாவது ஒன்று வந்து வாட்டர் அது இதில் வந்து வரும், இன்னொன்று வந்து வாட்டர் கேன் கேனுக்கு வந்து வந்து வரும். ஸோ சமபாதியாக வந்து இதை வந்து நான் எடுத்துக்கிறேன். எடுத்து இதை வந்து வெட்டி விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வெட்டி விட்டுட்டு இதை வந்து ஒன்றை வந்து இதில் சேத்தாப்பில் வந்து ஃபிட் பண்ணி விட்ருங்க. இது வந்து அதுக்கேற்ற அக்வாரியம் ஷாப்பில் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் கரெக்டாக. அந்த போகுது பார்த்தீங்களா,
அந்த ஓஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து தருவாங்க. ஸோ இதை வந்து ஒன்றா ஃபிட் பண்ணிடுங்க, இன்னொன்று இந்த இதில் வந்து ஃபிட் பண்ணி விட்ருங்க. இது வந்து ஏருக்கு வந்து வராது, அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த ரெண்டு இதை வந்து முடிஞ்சிடும். அதுக்கடுத்து ஏர்லேருந்து வருது பார்த்தீங்களா, அதை வந்து இதில் வந்து ஃபிட் பண்ணிடுங்க. ஸோ இந்த இதில் வந்து ஃபிட் பண்ணிடுங்க சேத்தாப்பில், அவ்வளோதான். ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாயிரும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கடுத்து இதை வந்து வாட்டர் கன்னில் தான் நம்ம நார்மலாக தான் வைப்போம். வாட்டர் கன்னில் வந்து சுற்றி வந்து முடிகிறோம். இதை வந்து ஃபைனலாக அது எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரீ எனர்ஜி வாட்டர் பம்ப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நம்ம வந்து பண்ணது இருக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து மூடி வந்து நம்ம எந்த கேனனாலும் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து வாட்டர் பாட்டில் வந்து பெரிய வாட்டர் பாட்டில் வந்து இது 1.5 லிட்டர் தான் இருக்கணும்னு இல்லை, 2 லிட்டர் கூட நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரத்துக்கு வந்து ஏர் வந்து வரும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நான் வாட்டர் கன்னை வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபிட் பண்ணதுக்கு அடுத்து நம்ம வந்து என்னென்னா செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இதை வந்து வாட்டர் டேங்க்குள்ளே வந்து உள்ளக்க வந்து போட்டுக்கோங்க. இங்கே வந்து ஒரு சின்ன கல் கட்டி கூட வந்து உள்ளக்க வந்து இறக்கணும்னா வந்து இறக்கிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உள்ளக்க வந்து போகணும். அதுக்கடுத்து இதை வந்து கீழே நோக்கி வந்து வைக்கணும், அதாவது இது ஃபிஷ் தொட்டியோட தாழ்வான பகுதியாக வந்து இருக்கணும். அப்போ தான் தண்ணி வந்து கீழே இறங்கும். இது வந்து வச்சதுக்கடுத்து ஜஸ்ட் வாட்டர் பாட்டிலை வந்து அமுக்கிட்டு இழுத்தீங்க அப்படின்னா, விட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி தண்ணி வந்து உள்ளக்க விழுகும். பாருங்கள், தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து உள்ளக்க வந்து மெதுமெதுவாக வந்து விழுக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் தண்ணி விழுகும். அது போக அதை அட்ஜஸ்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இங்கே வந்து பாருங்க, இது வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே மெதுமெதுவாக ஏர் வந்து வர ஆரம்பிச்சிடும். இதை வந்து உள்ளக்க வந்து வைக்கிறேன், பாருங்கள் செமையாக ஏர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இதில் எவ்வளோ ஏர் வருதுன்னு பாருங்கள், செமையாக வருதுல. இது எமர்ஜென்சி டைமில் வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தண்ணி உழுகிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி வந்து இங்கேயும் வந்து பாருங்கள் நல்லா வந்து நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக வந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். நேராக கூட வந்து வச்சுக்கோங்க. இந்த மீனுக்கு வந்து பாருங்கள் இந்த அளவு ஸ்பீடு வந்து ஓகே தான். நீங்கள் கோல்டு ஃபிஷ் இந்த மாதிரி வந்து மீன் வளர்க்குறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஏர் வந்து தேவைப்படும். ஸோ அந்த தண்ணி விழுகிற ஸ்பீடை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ மூலம் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு வந்து ஏர் வந்து வரும். நான் தண்ணி விழுகிறத ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். இதுவே எனக்கு 20 நிமிஷம் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வரும். நான் இது ஒரு டைம் வந்து ஃபுல்லாக வந்து சர்க்கிள் வந்து வர அளவுக்கு வந்து செஞ்சு பார்த்துட்டேன். ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நம்மளுக்கு சொட்டு சொட்டாக விழுகிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து எவ்வளோ ஏர் வந்து வருதுன்னு பாருங்கள். இதுதான் ஃப்ரீ எனர்ஜி வந்து வாட்டர் பம்புங்க, அதாவது ஏர் பம்ப். நம்மளுக்கு ஏர் பம்ப் வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது பாருங்கள். கப்பீஸ் மீனுக்கு வந்து இந்தளவு ஏரே வந்து போதுமானது தான், கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதை 2 லிட்டர் கேன் கூட வச்சுக்கோங்க, ரொம்ப நேரத்துக்கு வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். 2 லிட்டர் கேனில் இந்தளவு சொட்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 மணி நேரம் கிட்டே வந்து நம்மளுக்கு வந்து அதாட்ட இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இதில் நிமிந்த வாட்டர் இருக்குல்ல, இன்னொரு வாட்டர் கேன் வந்து வச்சுக்கோங்க. இதை வந்து ஒன்று உள்ளக்க வந்து போடும் போல் இங்கே வந்து இன்னொன்று வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. சரி, அதையும் நான் ஃபிட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து இதுனா முடிஞ்சு இது வந்து முடியட்டும், அதுக்கடுத்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை செமையாக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் நல்லா தான் ஒர்க் ஆகுது, ஏர் வந்து இருக்கனால தூக்கிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ இதையும் நான் போட்டு வந்து ஃபிட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இது வந்துக்கிட்டு இருக்கட்டும், இதை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்து இதை நம்ம செஞ்சோம்ல அதை வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன், அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக. அச்சாச்சி, இப்போ வந்து இதை வந்து உள்ள இறக்கிக்கிறேன். இப்போ இதுலேயும் நல்லா தான் ஏர் வரும் பாருங்கள். இது எவ்வளோ ஏர் வருதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் நம்மளுக்கு நல்லா தான் ஏர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள், சூப்பராக வந்து வரும். இதில் எதுக்காகனா இதில் இன்னும் கொஞ்சம் வெயிட் ஆட் பண்ணணும். நான் வெயிட் வந்து எம்சியில் வந்து நம்ம கம்மியாக தான் வச்சோம். ஸோ அதனால் வந்து மேலே மேலே தூக்குது. ஸோ அதனால தான் நான் ஷேர் பண்ணேன். இது எம்சியில் மட்டும் கீழே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து வச்சுக்கோங்க. அப்போ போல் அதை இன்னும் ரொம்ப நேரத்துக்கு வந்து அடியில் நல்லா வந்து பேய்க்கிறோம். அல்லனா இதை கல் வச்சு தான் வைக்கணும். இதுவும் நல்லா தான் பபிள்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லா தான் வருது, விட்டு 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 வந்து வருது, நல்லா இருக்குங்க. இதுவும் இது வந்து பெரிய பெரிய பபிள்ஸாக வந்து வருது, இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா தானே இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தடையும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் பண்ணுங்கள். கொஞ்சம் வெயிட் மட்டும் கொஞ்சம் எம்சியில் வந்து அதிகமாக வச்சு ஒட்டிடுங்க, கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவர்வியூவாக வந்து கட்டுறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். We'll be right back.
இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த லெவலுக்கு வந்து ஏர் வந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இது சப்போஸ் வந்து இது நிறைஞ்சிருச்சு அதுக்கடுத்து என்னடா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நீங்கள் கேட்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வந்து வாட்டர் கேனில் தான் செஞ்சுருக்கோம். இதை ஜஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஏர் இருக்குது பார்த்திங்களா, அதையும் வந்து வெளியே இருந்து எடுத்து வந்து வச்சுருங்க. வச்சுட்டு இந்த வாட்டர் கேன் மூடி வந்து இதை வந்து கலட்டிக்கோங்க. இது வந்து ஃபில் ஆகிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப நேரம் தான் ஆகும். நீங்கள் பெரிய வாட்டர் கேன் கூட வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து தண்ணியை வந்து நான் வந்து இதிலேயே வந்து ஊற்றிக்கோங்க. வேறு வாட்டர் கன் கூட வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம் உடனே. ஏன்னா எதுக்குனாலும் இந்த மூடி வந்து செட் ஆகும். அதுக்கடுத்து இதை வந்து நான் வந்து மூடிக்கிறேன். இப்போ நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி வந்து மூடிக்கோங்க. மூணதுக்கு அடுத்து இது ஜஸ்ட் வந்து இது கீழே தான் இருக்கும். இதை வந்து இன்னொருக்கு அகைன் வந்து இதை கீழே வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒருக்க அமைக்க விட்டீங்க அப்படின்னா பாருங்கள் இன்னொருக்க தண்ணி வந்து அகைன் வந்து வந்து விழுக ஆரம்பிச்சிடும். விழுக ஆரம்பிச்சோன்னே இந்த ஏர் இதை வந்து உள்ளக்க வந்து போட்டாலே போதும். இது சரியாக நிற்க மாட்டேங்குது. சரி ஓகே. இப்போ பாருங்கள் இதில் வந்து வர ஆரம்பிச்சோன்னே இதை வந்து போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு இதிலேருந்து வந்து ஏர் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபில்லாக இங்கே வந்து நம்மளுக்கு வந்து ஏர் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஏர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது ஏர் வரந்து வர ஆரம்பிச்சோன்னே நீங்கள் வந்து கீழே வந்து நல்லா இறக்கிக்கோங்க. அதாட்ட நம்மளுக்கு வந்து ஏர் பபிள்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சா? அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது 100% வந்து சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து பபிள்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வருது. நான் வந்து கம்மியான இதில் தான் தண்ணி வந்து விழுகிற மாதிரி வச்சுருக்கேன். இதுக்கே எனக்கு வந்து பபிள்ஸ் வந்து நல்லா வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து எனக்கு வந்து 20-25 நிமிஷம் வரைக்கும் வந்து பபிள்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து 1.5 லிட்டர் கேன் தான். நான் 2 லிட்டர் கேன் வச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து 1 மணி நேரம் அளவுக்கு வந்து இந்த மாதிரி வந்து வந்துகிட்டே இருக்கும். எமர்ஜென்சி டைமில் வந்து யாரே கிடைக்கல, அதாவது கரண்ட் போயிடுச்சு, இந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் யார் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு வந்து நம்ம அப்பப்போ மாற்றி வச்சுக்கிட்டே இருந்தாலே போதும். நம்மளுக்கு வந்து அது பிரச்சனை இல்லாமல் வந்து போய்கிட்டு இருக்கோம். கோல்டு ஃபிஷ் இந்த மாதிரி இதுக்குன்னா டக்குன்னு இதாயிரும்ல. ஸோ அதனால தான் இந்த மாதிரி வந்து செட்டப் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.